ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய அதாவது முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான பங்குகள் இதை பற்றி எல்லாம் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நேத்தோட லாஸு மூணு நாள் ஓரளவு ரீசனபிளாக ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் பதினோராயிரத்தி நானூறு அப்படிங்கிற லெவலில் தக்க வச்சுக்கிச்சு ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் சென்செக்ஸோ அதே மாதிரி நானூற்றி இருபத்தி நாலு புள்ளிகள் ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவாக முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நிஃப்டியில் ட்ரேடான பங்குகளில் முப்பத்தெட்டு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் பன்னெண்டு ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு இண்டைசர்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ரீசனபிளான எல்லா இண்டைசர்ஸுமே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்குனே சொல்லலாம் செக்டாரல் வைஸ் ஐடி செக்டார் அறுபது புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு மற்ற செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் நிஃப்டி பேங்க் ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறி அறுநூறு புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டார் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக

பிஎஸ்சி bank, private bank எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பிஎஸ்சி bank மூணு பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க் ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி இருக்குது வந்து பிஎஸ்சி பேங்க்கில் யூனியன் bank, கனரா bank, சிண்டிகேட் bank, இந்தியன் bank, 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 sbi bank, bank of india, bank of baroda, pnb, ஓரியன் bank, சென்ட்ரல் bank, ஐடிபிஐ ஜேஎன் பேங்க் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு யூனியன் பேங்க் அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறி கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ஓப்பனான யூனியன் பேங்க் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு அதே மாதிரி ரியாலிட்டி ஸ்டாக்ஸு ஸோ ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் கூட இன்றைக்கி ரியா ரியாலிட்டி செக்டர்ஸ் கூட இன்றைக்கி ரெண்டு புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டாக இன்றைக்கி க்ளோஸ் அதே மாதிரி அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ் நிஃப்டி எனர்ஜி நிஃப்டி இன்ஃப்ரா நிஃப்டி எம்என்சி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேண்டில் வைஸில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி பதினோராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லோ லெவலில் பிரேக் பண்ணாமல் பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ஹை போயிட்டு பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கவனிக்க வேண்டிய நல்ல ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி க்ளோஸ் ஆனது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சென்செக்ஸ் இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ரெண்டுங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி வரைக்கும் ஹை போயிட்டு முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலே க்ளோஸ் ஆனது சென்செக்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்து பேங்க் செக்டார் பேங்க் செக்டார் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில்

லைஃப் டைம் ஹையை கட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவிட்டியாக ட்ரேடானது இன்றைக்கி நம்ம பங்குச் சந்தை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணம் அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நிஃப்டியில் நிக்கியிலேருந்து எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன் நிக்கி வந்து ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்றைக்கி உயர்ந்திருக்கு எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி தச்சமயம் ரெண்டு புள்ளிகள் டவுன் இருக்குது மற்றபடி ஏஷியன் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஆயிருக்கு யுஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அந்த சேஞ்ச் நம்ம சந்தையை ஏதாவது மாத்துமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபத்தி ஆறு காசுகள் குறைந்து அறுபத்தெட்டு ரூபா எண்பத்தாறு பைசா அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் ஆகி முடிவடைந்திருக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு மூணு பர்சன்ட் வரைக்கும் உயர்ந்ததுக்கு காரணம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து புதுசாக மென்ஸ்வியர் பிராண்ட் ஜான் பிளேயர்ஸ் அந்த ஐடிசி குரூப்ல இருக்கிற இந்த நிறுவனத்தை ஆக்யூவேஷன் பண்ணியிருக்கிறது ரிலையன்ஸ்

அடுத்த அடுத்து HCC இந்த நிறுவனம் வந்து 9% இன்னைக்கு ஏறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட business claims அந்த arbitration awards claims for a consultation வந்து 1750 கோடிக்கு மேல பண்ணியிருக்கிறது இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் அடுத்து லாரஸ் Labels. லேப்ஸு நாலு பர்சன்ட் கெயின் ஆயிருக்கு அதுக்கு காரணம் இவங்க வந்து ஸ்ட்ராட்டடிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க குளோபல் ஃபண்டோட அது இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு அடுத்து டிஎல்எஃப் டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு ஃபோர் பர்சன்ட் ஆஃப்டர் த லான்ச் ஆஃப் கியூஐபி டு ரைஸ் ஓவர் த்ரீ தௌசண்ட் க்ரூரு இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைச்சு இந்த பங்கை இன்னைக்கு நாலு பர்சன்ட் வரைக்கும் உயர்த்தி கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் இன்றைக்கி முடிவடைந்த

டாப் லாஸஸ்னு பார்த்தா டெக்மா கேந்திரா ரெண்டரை இந்த வரைக்கும் இந்த பங்கு இன்னைக்கு விலை இறங்கியிருக்கு ஐஓசி யூபிஎல் இன்ஃபி விப்ரோ கோல் இண்டியா ஐடிசி டிசிஎஸ் ரெடி இந்த பங்குகள் எல்லாமே டாப் பிளாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெட்ஆர்வேஸ் இன்றைக்கி அஞ்சரை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ரிலையன்ஸ் மூன்றரை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஆர்இசி limited, இன்ஃபி ஹெச்டிஎஃப்சி Bank, மாருதி டிஎல்எஃப் எஸ்பிஐ Bank ஐசிஐசிஐ பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த பங்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள் வால்யூமில் GMR இன்ஃப்ரா 15% பர்சன்டேஜ் எரி இருக்குது சுஸ்லான் நாலரை பர்சன்டேஜ் ஜெட்டார்வேஸ் ஆர் பவர் ஆர்இசி லிமிடெட் ஐடியா BHEL ஜேபி அசோசியேட் டிஎல்எஃப் ஐஓசி இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்கு இன்றைக்கி 52 டூ வீக் ஹையை டச் பண்ணது மொத்த பதினெட்டு ஸ்டாக்ஸ் அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா SRF லிமிடெட் REC லிமிடெட் PDA Light Industries, DSP Liquidity, ஐசிஐசிஐ Lombard, HDFC Bank, டிவிஸ் Laboratories ரிலையன்ஸ் இடிஎஃப் எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது ஏஷியன் பெயிண்ட்டும் இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக்லோ மொத்தம் முப்பத்தஞ்சு ஸ்டாக்ஸு அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க்கு இந்த ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணிருக்கு ஹெல்த் குளோ ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைஸஸ் அப்புறம் டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா லிமிடட் இது எல்லாமே வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகளாக அமைஞ்சிருக்கு அடுத்தது குளோபல் மார்க்கெட்டில் கமாடிட்டீஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக குரூடாயில் குரூடாயில் ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே உயர்ந்து ஐம்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரெண்ட் ஆயில் பாயிண்ட் நைன் ஒன் பெர்சன்டேஜ் உயர்ந்து அறுபத்தி ஆறுக்கு மேலே ட்ரேட் இருக்கு இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர் நூறு புள்ளிகளுக்கு மேலே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டு நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளிகள் டவுன் ஆகவும் சில்வர் வந்து இரநூத்தி புள்ளிகள் டவுன் ஆகவும் க்ரூடாயில் முப்பத்தாறு புள்ளிகள் பாசிட்டிவ் natural gas, கேஸ் copper, nickel, lead, லெட் எல்லாமே டவுனில் ட்ரேட் இருந்தாலும் ஜிங்க்கு மட்டும் ஒரு புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களாக இருக்குது மற்றபடி நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதுக்கு நம்ம கவன அதுக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டிய சைட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த ரிலேட்டிவ் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்ரு இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் அகைன் வந்து அறுபத்தெட்டு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்கு ஸோ இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா அகெயின் மார்க்கெட்ல நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இன்னும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னாலோ இல்லை நீங்கள் பண்ணிட்டுருக்கிற நி கம்பெனியை விட பெட்ரு கம்பெனி லைக் லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜின் பிராக்கெட் ஆர்டர் கவரிங் ஆர்டர் ட்ரைலிங் ஸ்டாப்ளாஸ்னு உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அலையஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலையஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுக்க கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே